வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று இயல் ஐந்தில் புதிய நம்பிக்கை என்னும் துணைப்பாடத்தினை காணவிருக்கிறோம். வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருளான சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து ஓராயிரம் சுடர்களை ஏற்றுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். அவரை பற்றியே இன்று நாம் காணப்போகிறோம். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். உனக்கு படிக்க தெரியாது என்ற இந்த நூலின் கதை சுருக்கத்தை இனி காண்போம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். ஆம், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப வார்த்தைக்கு வலிமை உண்டு. ஒரு ஏழை அமெரிக்க கருப்பின சிறுமியை ஒரு பணக்கார வீட்டு வெள்ளையின சிறுமி உனக்கு படிக்க தெரியாது என்று ஏளனம் செய்கிறாள். இந்த அவமரியாதை அந்த கருப்பின சிறுமியின் மனதை தொட்டது, தீயாய் சுட்டது. தன் தலைமுறையில் மட்டுமல்ல, தன் பகுதியிலும் யாரும் இதுவரை பெற்றிடாத கல்வியை பெற வேண்டும், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அந்த சின்னஞ்சிறு பெண்ணின் உள்ளத்தில் நெருப்பாய் தகிக்கிறது. உள்ளத்தின் உள்ளே இயல்பாய் முகிழ்த்து வந்த ஆசை நடந்தேறுகிறது. படிக்கிறாள், தொடர்ந்து படிக்கிறாள். தான் உயர்ந்தது போலவே தன் கருப்பினத்தை சேர்ந்த பலரும் கல்வி பயில வேண்டும் என நினைத்து பள்ளியை நடத்துகிறார். இப்பள்ளி பின்காலத்தில் ஒரு கல்லூரியாக வளர்ச்சி பெறுகிறது. இப்பெண்மணி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஆலோசகராகவும் பணியாற்றி மறைகிறார். என்ன ஒரு பயனுள்ள வாழ்க்கை! இளம் வயதில் நடந்த அந்த சிறு நிகழ்ச்சி கதைப்பகுதியாக உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துள்ளார்கள். அதனை இப்பொழுது காண்போம். அமெரிக்காவில் அடிமை முறை அப்ரஹாம் லிங்கனால் ஒழிக்கப்பட்டு சிறிது காலமே ஆகியிருந்தது. அதுவரை பென் வில்சன் என்னும் குடும்பத்திடம் அடிமையாயிருந்த ஒரு அமெரிக்க கருப்பின குடும்பம் அப்போதுதான் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்திருந்தது. தந்தையின் பெயர் சாம், தாய் பாட்சி. அந்த குடும்பத்தில் குழந்தைகள் ஏராளம். இருந்தாலும் வறுமையிலும் பாசத்தோடு வாழ்ந்து வந்த குடும்பம். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி அவர்கள் விழித்து எழும் நேரம். அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்தி காட்டில் வேலைகள். ஒரு நாளில் ஒரே 1 நிமிஷத்தை கூட வீணாக்கிவிடக்கூடாது என்று நினைப்போடு வாழுகின்ற ஒரு குடும்பம். பருத்தி காட்டில் இருந்து பகலில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாள். தனது குடும்பத்தினருக்கு உணவு சமைக்க உணவு தயாரானதும் பசியார வாருங்கள் செல்வங்களே என்று ஓங்கி கூப்பிடுவார். வீட்டு வாசலில் இருந்து ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரமாக இருந்த அந்த குடும்பத்தார் வயல்வெளியிலிருந்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டினுள் நுழைவர். ஓ மேரி, மெதுவா மெதுவா! மற்றவர்களை முந்திக் கொண்டு அவள் வீட்டு வாசலை தொட்டுவிட்டாள். மேரியின் தந்தை சாம் சிரித்து கொண்டார். மேரி ஜென் மற்ற குழந்தைகளை விட வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்று அவருடைய தந்தை நினைத்து கொண்டார். அந்த குடும்பம் உணவு உண்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பியது. மேரி தனது வேலையை முடித்துவிட்டு பாட்டியிடம் ஓடினாள். அவளுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது இந்த நேரம்தான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில்தான்.
மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர் நீரோடையைப் போல் சன்னமாக ஒலிக்கும். அவள் தானே பேசிக்கொள்வாள். பருத்தி செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? பருத்தி செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டாள். எதற்காக? பருத்தி செடியில் அரும்புகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கிற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது. முதல் பூவை மேரி பார்த்து விட்டாள். ஒரு கணம் திகைத்தாள். ஹேய், முதல் பூ, முதல் பூ, இங்கே இங்கே எங்கே எங்கே? நான் தான் முதலில் பார்த்தேன், நான் தான், நான் தான் என்று கத்தினாள். எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க ஆசையோடு ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இனி மூன்றே வாரங்களில் பருத்தி பூக்களின் செந்நிறத்தினால் வயல்கள் பூராவும் சிவப்பாகிவிடும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும் என்பது. மேரி இந்த கோடைக்கால இரவுகளை மிகவும் விரும்பினாள். தெளிந்த நிர்மலமான வானம், பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், இவற்றை பார்த்தவாறே எல்லையில்லாமல் சிந்திப்பது மேரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது. மேரியின் அம்மா துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கி கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர். அந்த மாளிகை வீடு பென் வில்சனுடையது. பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர். கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. பாட்சி வீட்டினுள் சென்று விட்டார். மேரி வெளியிலேயே நின்றிருந்தார். சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள். வெள்ளை குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதற்காக கட்டப்பட்ட வீடு அது. ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா என்று ஒரு வெள்ளை சிறுமி கேட்டாள். மேரி தயங்கினாள். தயக்கத்தை ஆவல் வென்றபோது அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்திருந்தாள். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா என்று அந்த வெள்ளை சிறுமி கேட்டாள். ஆமாம் என்று மேரி பதில் சொன்னாள். வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன் கையால் எடுத்துக்கொண்டாள். அதை புரட்ட துவங்கிய போது வில்சனின் இரு பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, இதை நீ எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென்று புடுங்கிக் கொண்டாள். முதலில் மேரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பிறகு, சும்மா அதை பார்த்துவிட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்திவிட மாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன் என்று மேரி கேட்டாள். புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, தெரிந்துகொள் என்றாள் வெள்ளை சிறுமி. நான் பத்திரமாக வைத்திருப்பேன் என்று மேரி கூறினாள். தர முடியாது என்று வெள்ளை சிறுமி கூறினாள். அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமா என்று மேரி கேட்டாள். நிச்சயமாக நான் படிக்க முடியும் என்று கூறிக்கொண்டே விளையாட்டு சாமான்களையும் பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். நற்புணர்வற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள். கண்ணீர் பொங்கியது. வெளியே தெளிவாய் ஒளிந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள் அப்படி என்ன தவறை செய்துவிட்டாள்? ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள், அவ்வளவுதானே, அதற்கு போய் இப்படியா வெடுக்கென்று புடுங்கிவிட்டாளே? மேரி மனம் கசந்தாள். அந்த நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டு கொண்டே இருக்கப் போகிறாள். இந்த கொந்தளிக்கும் யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். என்ன அது?
அவள் உதடுகள் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டன. ஆம், நான் படிக்க வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் எழுத படிக்கப் போகிறேன் என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டாள். அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டாள். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ. நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படியாகினும் நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்தி காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையிடம், நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியும் அப்பா என்று கேட்டாள். அடடே மேரி செல்லம், இங்கு நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா என்று வப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒலித்தது. நான் படிக்கணும் அப்பா, எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும் என்று விரும்புகிறேன். சாம் மெக்லியோட் பதில் எதுவும் கூறவில்லை. விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்தது. இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல், நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரி ஜேனுக்கு இந்த முறை அவற்றில் ஈடுபாடு வரவில்லை. காரணம், அவள் ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். எப்படி, எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று. ஆனால் அங்கு எந்த ஒரு பள்ளியும் கிடையாது. புத்தகங்கள் இல்லை, எந்த ஓர் ஆசிரியரும் இல்லை. அங்கு இருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவ காலம்தான். ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று, அது முடிந்து மற்றொன்று, பின் இன்னொன்று, இவ்வாறுதான். மேரி, நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகிறேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவளை சுற்றி கொண்டே திரிந்தன. 11 வயது ஆன அச்சிறுமி வயலிலிருந்து வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதியை தனது முதுகிலிருந்து இறக்கி வைக்கும்போதுதான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டாள். நான் தான் மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்த உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயஸ் வில்லிக்கு வர வேண்டும். சரியா மேரி குட்டி, வருவாய்தானே என்று அந்த பெண் கேட்கிறாள். மேரி பதில் சொல்ல நாயெழாமல் வாயடைத்து நின்றாள். பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் மீண்டும் வயல்களுக்கு திரும்பி சென்றனர். மேரியும் உடன் சென்றாள். அப்போது, இப்போதே வாருங்கள், சீக்கிரம், அதோ அந்த மூலையில், பிறகு இங்கே பருத்தியை எடுங்கள். மசமசவென்று நிற்காதீர்கள், நான் பள்ளிக்கூடத்திற்கு போயாக வேண்டும் என்று எல்லோரையும் அவசரப்படுத்தினாள். திடீரென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதைப் போல் மற்றவர்கள் உணர்ந்தனர். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒழித்து கொண்டிருந்த அந்த வார்த்தை மறையப் போகிறது. புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி என்றொரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதன்முறையாக படிக்கப் போகிறாள். அவளுடைய தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான். அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த மேசையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவரும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. காரணம், யாருக்கும் படிக்க தெரியாது. இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன் என்று மேரி தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். மேயஸ் வில்லியில் ஒரு பெரிய கடைக்கு அழைத்து சென்ற அவரது தந்தை, உனக்கு என்ன வேண்டும் மேரியம்மா என்று அவளை கேட்டார். எழுதுவதற்கு பிரயோசனமாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பா என்று கேட்டாள். கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கனமான கருப்பு பலகை ஒன்றை அவர்களிடம் எடுத்து காட்டினார். இதுதான் ஸ்லேட். இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம் என்று கடைக்காரர் கூறினார். இனி ஸ்லேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகளை, படங்களை வரைய முடியும். பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து
அவள் எழுத முடியும், எழுதுவாள், எழுதுவாள். அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்தபோது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளை மேரி ஜெயின் பள்ளிக்கூட செல்ல போகும் முதல் நாள். மேரியின் சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்னார்கள், நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் சரியா என்று கேட்டார்கள். ஓ எஸ், நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் என்று அவள் உறுதியளித்தாள். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றார். மேயஸ் வில்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் அவள் நடக்க வேண்டும். மேரி ஜேன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும். அவளுடைய அக்கம் பக்கத்தவர் கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் கணக்கோ எதுவாக இருந்தாலும் சரி மேரியிடமே கொண்டு வந்தார்கள். கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட தெரியவில்லை. வெள்ளைக்காரர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருந்தார்கள் கருப்பர்கள். மேரி தனது பள்ளியில் மேலும் புதிது புதிதாய் கற்றுக்கொண்டு வந்தாள். தனது பாதையில் தான் மெதுவாக உயர உயர போய்கொண்டிருக்கிறோம் என்று மனதில் அவள் அடிக்கடி கூறிக்கொண்டாள். பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதன் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயஸ் வில்லியின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. இந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளோமாக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருளில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். பூ போல் அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மேஜையிலிருந்த புத்தகத்தை தான் கையில் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கி கொண்ட அந்த நாள் நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். விழா முடிந்தது. இறைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரிஜேனை தோளோடு அணைத்தபடி, மேரிஜென், இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். மேரி, எனக்கு தெரியவில்லை மிஸ், நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா என்று கேட்டாள். இல்லை, மிக அபூர்வம்தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலை பள்ளிக்கு போயாக வேண்டும் என்று கூறினாள். மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த பெருமித உணர்வுடனே மேரி மற்றவர்களுடன் சேர்ந்து பருத்திக்காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள். நாட்கள் போயின. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது, வந்தவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும். தயாராகு என்றார் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகப் போகிறேன். பக்கத்து வீடுகளிலெல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். ஆம்,
பருத்தி வயல்களில் மேரி ஜெனினின் நாட்கள் முடிவுக்கு வந்தன. அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களே உள்ளன. மேரி தயாரானாள். குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தவரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிவிடும். நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டின் வாயிற்படியில் பொறுமையிழந்து தவித்து நின்றாள் மேரி. அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். வண்டியில் ஏறுங்கள் என்று அவர் அன்பு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூட சேர்ந்து கொண்டார்கள். சாம், கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சிலர் புறப்பட்டனர். அந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றது. அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்தபோது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள். வண்டி போய் நிலையத்தில் நின்றதுதான் தாமதம். மேரி தாவி குதித்து இறங்கினாள். மிஸ் வில்சன், மிஸ் வில்சன், இதோ நான் இங்கிருக்கிறேன் என்று கூறினாள். மேரியை அழைத்து கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விளக்கிச் சொன்னார். அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகைவண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்த தெரிந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிவித்தன. குட் பை மேரி, குட் பை. வெற்றி உண்டாகட்டும், குட் பை மேரி. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோரும் கையசைத்து விடை பெற்றாள். ரயில் வேகம் எடுத்தது. மாணவ செல்வங்களே, இதுவரை உங்கள் பாடப்பகுதி அமைந்துள்ளது. பள்ளி படிப்பிற்காக சென்ற மேரி கல்லூரி படிப்புகளை முடித்துவிட்டு புதிதாக ஒரு பள்ளியை தொடங்கினாள். அதில் கருப்பு இனத்தவரை படிக்க வைத்து அவர்களை மென்மேலும் வளர்ச்சியடை செய்தார். வரலாற்றில் ஒரு புதிய சாகசம் படைத்தார். மாணவ செல்வங்களே, இதுவரை நாம் பார்த்த துணைப்பாடத்தினை சுருக்கமாக கட்டுரை வடிவில் குறிப்பு சட்டகத்துடன் காண்போம். வாருங்கள். புதிய நம்பிக்கை குறிப்பு சட்டகம். முன்னுரை: மேரியின் குடும்ப நிலை, அழகான மாலை பொழுது, உன்னால் படிக்க முடியாது, மேரிஜென் பெற்ற கல்வி, பட்டமளிப்பு விழா. முடிவுரை: இக்குறிப்பு சட்டத்தினை பயன்படுத்தி இக்கதைப்பகுதியினை சுருக்கமாக இங்கு கொடுத்துள்ளேன். இதனை நீங்கள் விரித்தோ சுருக்கியோ தாராளமாக உங்களுடைய நடையில் எழுதி கொள்ளலாம். முன்னுரை: வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள். சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடை பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். அவர்களுள் ஒருவரான மேரி ஜேனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். மேரியின் குடும்ப நிலை. ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு அவர்கள் விழித்து எழுந்து விடுவார்கள். அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்தி காட்டில் வேலைகள் இருந்தன. ஒரு நாளில் ஒரே 1 நிமிடத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது என்று நினைக்கும் குடும்பம் அது. தாய் பாட்சி, தந்தை சாம் மிகவும் அன்பானவர்கள். அக்குடும்பத்தில் மேரி ஜேன் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருந்தாள். அழகான மாலை பொழுது. மேரி ஜேனுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது இந்த நேரம்தான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில்தான். மேரி இந்த கோடைகால இரவுகளை மிகவும் விரும்பினாள். தெளிந்த வானம்,
பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள். இவற்றை பார்த்தவாறே சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு பிடித்தமானதாக இருந்தது. உன்னால் படிக்க முடியாது. ஒருமுறை வெள்ளை முதலாளிகளின் வீட்டிற்கு அம்மாவுடன் மேரி சென்றிருந்தாள். அங்குள்ள வெள்ளை குழந்தைகள் இவளை வீட்டிற்குள் அழைத்தனர். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகமும் இருந்தது. மேரி அதை தன் கையில் ஆவலுடன் எடுத்துக்கொண்டாள். அதை புரட்டத் துவங்கிய போது வெள்ளை சிறுமி, புத்தகத்தை என்னிடம் கொடு, இதை நீ எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். மேரி மனம் துவண்டாள். நற்புணர்வு அற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள். நான் படிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டாள். கடவுளே, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள். மேரி ஜேன் பெற்ற கல்வி. தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டாள். அவர் பெயர் மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்தவுடன் மேயஸ் வில்லிக்கு வரவேண்டும் என்று கூறி சென்றாள். மேரி பதில் சொல்ல நா எழாமல் வாயடைத்து நின்றாள். அடுத்த நாள் அவருடைய தந்தை மேயஸ் வில்லியில் ஒரு பெரிய கடையில் ஒரு சதுர வடிவ கனமான ஸ்லேட் ஒன்றை மேரிக்கு வாங்கி கொடுத்தார். மேயஸ் வில்லிக்கு போய் சேர மேரி 5 மைல் தூரமும் திரும்பி வர 5 மைல் தூரமும் நடக்க வேண்டியிருந்தது. மேரி ஜேன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும். அவளுடைய அக்கம் பக்கத்தவர்களுக்கு சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடியோ எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். பட்டம் அளிப்பு விழா. பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் விழா இருந்தது. தங்கள் வாழ்க்கையில் காணும் முதன் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயஸ் வில்லியின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமாக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமாவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். பூ போல அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கத்தில் மேரி மேல் படிப்பிற்காக டவுனுக்கு செல்கிறாள். அவளை அனைவரும் ரயில் நிலையம் வரை சென்று வாழ்த்தொழியுடன் வழியனுப்பி வைத்தனர். முடிவுரை. கல்வி அறிவற்ற இருளான சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஒளியேற்றியவர் மேரி மெக்லியோட் பெத்யூன். மேரி மெக்லியோட் பெத்யூன். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது
உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இவரே இத்துணைப்படத்தினை உங்களுக்கு கொடுத்தவர். மாணவ செல்வங்களே, இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள துணைப்பாடத்தினை உங்களுடைய வகுப்பேட்டில் பொருத்தமான தலைப்புகளிட்டு மிக அழகாக தெளிவாக எழுதி வைத்து கொள்ளவும். இத்துணைப்பாடத்தினை இங்கு உள்ளது போன்றே படிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் அதனை சுருக்கியோ அல்லது விரித்தோ எழுதி கொள்ளலாம். உங்களது சொந்த நடையில் அமைந்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். மாணவ செல்வங்களே, இது போன்று துணைப்பாடத்திற்கு 7 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. எப்பொழுதுமே எழுதும் பொழுது தலைப்பும் அதற்குரிய குறிப்புச் சட்டகம் கட்டாயம் எழுத வேண்டும். துணைப்பாடத்தினை கட்டுரை வடிவிலேயே கட்டாயம் எழுத வேண்டும். வினாக்கள் வடிவில் எழுதக்கூடாது. கட்டுரை வடிவிலேயே அமைந்திருக்க வேண்டும். நன்றி.